விஜய் சேதுபதி நடித்துள்ள யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படம் மே 19 முதல் உங்கள் திரையரங்குகளில். தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு தினத்தில் இன்றைக்கு தேசிய தோழர்கள் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய கனவு நாயகன், இந்தியாவை 21 நூற்றாண்டுக்கு அழைத்து சென்ற மாமனிதன், பழமையிலிருந்து புதுமைக்கு இந்தியாவை மாற்றிய மாபெரும் சிந்தனாவாதி, மாபெரும் முன்னேற்றங்களை இந்தியாவில் கொண்டு வந்த தீர்க்கதரிசி, தீவிரவாதிகளால் பயங்கரவாதிகளால் மனிதகுலத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய கேடு கேட்டவர்களால் கொலை செய்யப்பட்டார். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய அடிச்சுவடே இல்லாமல் அவர்களெல்லாம் அழிந்து போயிருக்கிறார்கள். காங்கிரஸ் இருக்கிறது, தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய புகழ் உலகெங்கும் இன்றைக்கு போற்றி புகழப்படுகிறது என்று சொன்னால், அழிவில் நம்பிக்கை வைக்காமல் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதிலே ராஜீவ்காந்தி அவர்கள் நம்பிக்கை வைத்தார். நேர்மறையான சிந்தனை தான் ஒரு மனிதரை மேம்படுத்துமே ஒழிய எதிர்மறையான சிந்தனை ஒரு காலத்திலும் மேம்படுத்தாது. முரண்பாடுகளற்ற ஒரு கொள்கைதான் ஒரு சமூகத்தை மேம்படுத்துமே ஒழிய முரண்பாடுடைய ஒரு சித்தாந்தம் நம்மை அழித்துவிடும். இந்த இரண்டையும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ராஜீவ்காந்தியினுடைய சிறப்பே அவருடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் செயல்திறனும் தான். இலங்கையில் தமிழர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஒரு தமிழ் மாநிலத்தை அவர் ஜனநாயக ரீதியாக உருவாக்கினார். ஒரு தமிழக முதலமைச்சரை, தமிழ் முதலமைச்சரை அங்கே அவர் நியமித்தார். இதெல்லாம் வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம். அவைகள் இன்றைக்கும் வரலாற்றில் இருக்கிறது. அதன் மூலமாக தமிழ் சமூகம் பெருமை பெற்றது, இந்திய சமூகம் உயர்வடைந்தது. இன்றைக்கு அவரை நாம் அவருடைய நினைவை போற்றுகிறோம். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் அவருடைய நினைவை போற்றுகிறார்கள். அவருடைய ஆற்றல், அவருடைய செயல்திறனை அனைவரும் வரவேற்கிறார்கள். மோடி அவர்கள் மீண்டும் ஒரு துக்ளக் தர்பாரை இன்றைக்கு நேற்று அமுல்படுத்தி இருக்கிறார். முதலில் பணமதிப்பிழப்பு நீக்கம் என்று சொல்லி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அழித்தார். நேற்று 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றுக்குமே ஒரு அரசாங்கம் விளக்கம் தர வேண்டும். அரசாங்கம் ஒரு புதிய கொள்கையை அறிமுகப்படுத்தினால் இந்த கொள்கை எதற்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது, இதனால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதனை ஒரு அரசு தெரிவிக்க வேண்டும். ஆனால் அந்த பழக்கமே பாரதிய ஜனதாவிற்கோ, ஆர்எஸ்எஸ்ஸிற்கோ, மோடிக்கோ கிடையாது. எல்லாவற்றையும் ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு பயங்கரவாத இயக்கம்தான் அவர்களும். அவர்களுக்கும் கொலையிலே ஆர்வம் உண்டு. ஆட்சியில் இல்லாத பொழுது தலைவர்களை கொன்றார்கள், ஆட்சியில் இருக்கிற பொழுது நல்ல கொள்கைகளை கொள்கிறார்கள். இப்போ 2000 ரூபா நோட்டு எதற்காக அவர்கள் அதனை திரும்ப பெற்றார்கள்? மொத்தம் 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டன. இன்றைக்கு வந்து 3 லட்சம் கோடி தான் வந்திருக்கு திரும்பி, மீதி இன்னும் 4 லட்சம் கோடி 2000 ரூபா நோட்டுகள் வரணும். அவ்வளவும் ஜனங்கக்கிட்ட இருக்கிறதா தெரியல. அப்படின்னா இந்த குழப்பத்திற்கு என்ன காரணம்? ஏன் இந்த தவறை அவர் செய்கிறார்? இதற்கெல்லாம் பாரதிய ஜனதா பதில் சொல்ல வேண்டுமே ஒழிய, இதை விட்டுவிட்டு டாஸ்மாக் கடையிலே 2000 ரூபாயை மாற்றுகிறார்கள் என்று சொல்வது கேவலமான ஒரு பிரச்சாரம். அரசாங்கம் ஏற்கனவே சொல்லிவிட்டது, டாஸ்மாக் கடைகளுக்கு 2000 ரூபாய் நோட்டுகளை பெறாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பெரிய தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் தமிழக அரசின் பக்கம் இந்த தோல்வியை அவர்கள் திருப்புவதற்கு முயற்சிக்கிறார்கள். இன்னொரு கருத்தும் நிலவுகிறது. தமிழக முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார், கர்நாடகத்தில் ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்காக மதசார்பற்ற அணிகள் பெற்ற வெற்றியை, காங்கிரஸ் பெற்ற வெற்றியை மறைப்பதற்காக இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா மக்கள் அதை மறந்துவிட்டு இதை நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்பது அவர்களுடைய தந்திரம். எந்த தந்திரமும் பலிக்காது.
தந்திரங்கள் ஓரிரு முறை பலிக்கும், ஆனால் அதன் பிறகு பலிக்காது. மக்கள் உண்மையை விரும்புவார்கள், அதுதான் நடக்கும். அதனுடைய எழுச்சி தான் கர்நாடகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாபெரும் வெற்றி. அவர் சரியாமல் இருக்கட்டும், அதன் பிறகு மற்றதை பார்த்துக்குவோம். இங்கே தமிழ்நாட்டில் நியமிக்க ஒரு 5 திட்டங்கள் வந்து அங்கே கர்நாடகாவில் நியமிச்சிருக்காங்க, அது திராவிட மாடலின் வெற்றின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மாடல் உண்டு, ஒவ்வொரு சித்தாந்தத்திற்கும் ஒரு வழிமுறை உண்டு. காங்கிரசினுடைய சித்தாந்தம் என்பது 140 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, எனவே அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறந்த நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள், அதில் இருக்கிற நல்லவற்றை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளும், எங்களுக்கு அதில் கருத்து வேறுபாடு கிடையாது. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இணைந்திருங்கள். விஜய் சேதுபதி நடித்துள்ள யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படம் மே 19 முதல் உங்கள் திரையரங்குகளில்.